ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் எண்ணிக்கை நார்மலாக இருக்குது, டிக்கெட் வாங்கிறதுக்கு ஆளே கிடையாது. நேற்று நம்ம ஒரு நைட்டில் வீடியோ கொடுத்துருப்போம், இவ்வளோ டிக்கெட் கொடுப்பாங்கன்னா அந்த டிக்கெட் அப்படியே பிச்சு பிசராமல் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது போக பக்தர்களுக்கு இன்றைக்கி எவ்வளோ தரிசனம் நேரமாகுது, நாளைக்கு இரண்டாம் சனி வந்தால் கூட்டம் எப்படி இருக்கும், இதை பற்றி உண்டான ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலிகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை அந்த நேரத்தில் உங்ககிட்ட முன்வைக்க விருப்பப்படுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம சேனலில் பார்க்குற பக்தர்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், யாராவது நான் 300 ரூபாய் டிக்கெட் வாங்கி தரேன், 500 ரூபாய் டிக்கெட் வாங்கி தரேன், நேரடியாக சாமி தரிசனம் சீக்கிரமாக பார்க்க வைக்கிறேன், டிக்கெட் இருக்குது, ரூம் புக்கிங் இருக்குது, கூகுளில் பார்த்து நிறைய பேர் ஏமாந்தவங்க அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் யாரும் நம்ப வேண்டாம் என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். டிசம்பர் மாதம் வரைக்கும் அனைத்து ஆன்லைன் டிக்கெட்டும் ரூம் புக்கிங்கும் முடிஞ்சிருச்சு என்ற விஷயத்தை அந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். இந்த மாதிரி டைமில் நிறைய பேர் ஏமாற்றுவாங்க, அதனால் கொஞ்சம் பார்த்து பிளான் கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க என்ற விஷயத்தை அந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவிட விருப்பப்படுறேன். திருப்பதியில் வழக்கம் போல் இன்று காலை 2 மணிக்கு பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்பட்டது. திருப்பதிக்கு வருகின்ற பக்தர்கள் வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு நிவாசத்திலையும், திருப்பதி வருகின்ற பக்தர்கள் வசதியாக திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்ரி நடைபாதை வழியாக போகிறவங்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் தினசரி காலை 2 மணிக்கு பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்பட்டது. அதில் இன்றே தரிசனம் செய்வதற்காக 15,500 டிக்கெட்டும், நாளை 2ஆம் சனி காலை தரிசனம் செய்வதற்காக 13,000 டிக்கெட்டும், மொத்தமாக 28,500 டிக்கெட் கொடுத்தாங்க. அதில் காலை 2:40 நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்காக 12,106 டிக்கெட்டும், நாளை தரிசனம் செய்வதற்காக 12,986 டிக்கெட்டும், மொத்தமாக 25,092 டிக்கெட் அவைலபிள் இருந்துச்சு. காலை 5:05 நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்காக 3,098 டிக்கெட்டும், நாளை தரிசனம் செய்வதற்காக 12,822 டிக்கெட்டும், மொத்தமாக 15,926 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது. காலை 6:42 நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்காக 571 டிக்கெட்டும், நாளை தரிசனம் செய்வதற்காக 12,662 டிக்கெட்டும், மொத்தமாக 13,233 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது. காலை 2 மணிக்கு தர தொடங்கிய 15,500 டிக்கெட்டும் காலை 7:03 காலியாகிவிட்டது என்ற விஷயத்தை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். காலை 7:41 நிலவரப்படி நாளை தரிசனம் செய்வதற்காக 12,185 டிக்கெட்டும், காலை 9:10 நிலவரப்படி நாளை தரிசனம் செய்வதற்காக 10,062 டிக்கெட்டும், காலை 11:05 நிலவரப்படி 8,586 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது. காலை 12:07 நிலவரப்படி 8,288 டிக்கெட் இருக்குது, அதாவது 12:10 இந்த வீடு எடுக்கும்போது இது வரைக்குமே 8,200 டிக்கெட் இருக்குது. யாராவது வருகின்ற பக்தர்கள் அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு போகிற நிலைமை தான் இருக்குது. இன்றைக்கி நள்ளிரவு வரையே டிக்கெட் இருக்கும், இன்றைக்கும் கூட்டம் இல்லை, நாளைக்கும் பெரிதாக ஒன்றும் கூட்டம் வரப்போகிறது இல்லை, அப்படி வந்தாலும் டிக்கெட் இதற்கு போயிட போகுது, பெரிய லெவலில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாராவது வர்ற பிளான் சனிக்காமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நாளைக்கு வந்து சாமி தர்ஷன் பார்த்துட்டு போயிடுங்க என்ற விஷயத்தை அந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். ஸ்ரீவாரி மெட்டு வழியாக போகும் பக்தர்களுக்காக ஸ்ரீவாரி மெட்டில் இன்று காலை 6 மணிக்கு இன்றே தரிசனம் செய்வதற்கு 3,000, நாளை அதிகாலை தரிசனம் செய்வதற்கு 2,000, மொத்தமாக 5,000 டிக்கெட் பக்தர்களுக்காக விநியோகம் செய்யப்பட்டது. காலை 6:45 நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்காக 2,341 டிக்கெட்டும், நாளை தரிசனம் செய்வதற்காக 2,000 டிக்கெட்டும், மொத்தமாக 4,341 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது. காலை 9:10 நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்காக 1,993 டிக்கெட்டும், நாளை தரிசனம் செய்வதற்காக 1,991 டிக்கெட்டும், மொத்தமாக 2,984 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 11:05 நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்காக 672 டிக்கெட்டும், நாளை தரிசனம் செய்வதற்காக 1,991 டிக்கெட்டும், மொத்தமாக 2,261 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது என்ற விஷயத்தை அந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீவாரி மேட்டோட அப்டேட் அதுக்கப்புறம் கிடைக்கல.
மேக்சிமம் என்னை பொறுத்தவரைக்கும் தற்போது வரைக்குமே டிக்கெட் கொடுத்துட்ருப்பாங்க என்ற விஷயத்தை அந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். வருகின்ற பக்தர்கள் திருமலை திருப்பதி கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு நேற்று சாமி தர்ஷன் பார்த்தவங்களோட எண்ணிக்கை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக கொடுத்துருக்காங்க. நேற்று சாமி தர்ஷன் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 26/9/2024 அன்று 61,328 பேர். இது ரொம்ப குறைவான எண்ணிக்கை. 22,033 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க. 3,84,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கு. நேற்று 17 குடன்களை பக்தர்களை தங்க வச்சதாகவும் 10 மணி நேரம் நேற்று தரிசனத்துக்காக தானும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. நேற்று வேளாக்கிழமை டிக்கெட்டோட எண்ணிக்கை குறைவு, அதனால் இந்த மாதிரி நிலைமை இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக திருமலை திருப்பதி கோவிலில் இன்று ஆகும் எஸ்டிமேஷன் தரிசனம். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக இன்று ஆகும் எஸ்டிமேஷன் தரிசனத்தை நம்மக்கிட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது 27/9/2024 அன்று பக்தர்களுக்கு சாமி தரிசனம் பார்க்கும் நேரமாக காலை 7 மணி நிலவரப்படி 10 மணி நேரம் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காகதாகவும் 17 குடன்களை பக்தர்களை தங்க வச்சிருக்கிறதாகவும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இன்று ஆகும் எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய் தரிசனத்துக்கு 2 முதல் 3.5 மணி நேரம் வரையும், இலவச தரிசன டிக்கெட் வைத்திருப்பவர்கள் கிட்டத்தட்ட 3 முதல் 5.5 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 10 முதல் 14 மணி நேரம் வரை பக்தர்களுக்காக இன்று தரிசனம் பார்க்க ஆகலாம் என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். திருமலைக்கு வருகின்ற பக்தர்களுக்காக ரூம் புக்கிங் இன்று காலை 5 மணிக்கு பக்தர்களுக்காக ஒதுக்கப்பட்டது. அதில் 4/25 நிலவரப்படி 50 ரூபாய் 100 ரூபாய் ரூமில் 1,011 ரூம் ஒதுக்கப்பட்டதாக தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அதுபோக திரும்பவும் காலை 7/5 நிலவரப்படி மொத்தமாக ஒதுக்கப்பட்ட 1,011 ரூமில் 280 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதாகவும், 1,000 ரூபாய் 1,500 ரூமில் 50 ரூம் ஒதுக்கப்பட்டதாகவும், 36 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதாகவும் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. தற்போது ரூம் புக்கிங் இருக்கா இல்லையான்ற அப்டேட் நமக்கு எதுவும் கிடைக்கல என்ற விஷயத்தையும் அந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். அதே மாதிரி திருமலை திருப்பதி கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு வசதியாக புஷ்கரணி குளத்தில் பக்தர்களுக்கு நீராட அனுமதி, அன்னப்பிரசான சென்டர் நல்லா தான் இருக்கிற ரன்னிங்கில் இருக்குது. லட்டு வாங்கிறதுக்கு 4 முதல் 6 லட்டு வரைக்கும் கொடுக்குறாங்க. வராக சாமி தரிசனம் செய்வதற்கு 30 நிமிடம் வரைக்கும் ஆகுது என்ற விஷயத்தை அந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். வருகின்ற பக்தர்கள் தற்போது வந்துட்டு இருக்கீங்க, ஆன் தி வேல இருக்கீங்க, இதுக்கு மேலே கிளம்ப போறீங்கன்னா நீங்க ஆன்லைன் டிக்கெட் வச்சிருந்தாலும் சரி, ஆன்லைன் டிக்கெட் வச்சிருந்தாலும் சரி, ஒரு இலவச தரிசன டிக்கெட் வாங்கிக்கலாம். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் கொண்டு வாங்க. எப்போதுமே மறுநாள் காலை டிக்கெட் கிடையாது, கண்டிப்பாக வாங்கிக்கங்க. வயதானவங்க, உடம்பு முடியாதவங்க, குழந்தை வச்சிருக்கவங்கள கஷ்டப்படக்கூடாதுன்
உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். பக்தர்கள் ஒரு 16 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க, அதை ரீப்ளே பண்ணலாம். இது உங்களுடைய ஒரு மனதில் இருக்க கேள்வியாக தான் சந்தேகமாக இருக்கும், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆனால் டிக்கெட் வாங்கிட்டு நடைபாதை வழியாக போகிறவங்களுக்கு சீக்கிரமாக தரிசனம் செய்வதற்கு எதனா விஷயம் இருக்கா? ஒன்றுமே கிடையாதுன்னா, டிக்கெட் வாங்கிட்டு போனாலும் ஃப்ரீ தர்ஷன் கியூவில் இல்லை தான். அதாவது டிக்கெட் வாங்கிட்டு போய் ஃப்ரீ டிக்கெட் திருப்பதியில் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு பஸ் மூலியமாக போய் எங்கே ஜாயின் பண்ணுறாங்களோ, டிக்கெட்டை வாங்கிட்டு நடைபாதை வழியாக போய் நீங்களும் அங்கே தானே ஜாயின் பண்ணணும். ஆனால் எஸ்எஸ்டி டோக்கன் 5ஆம் தேதி 6ஆம் தேதி கொடுப்பாங்களா? தினசரியுமே கொடுப்பாங்கண்ணா. 5ஆம் தேதி 6ஆம் தேதி டிக்கெட் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, தினசரி கொடுப்பாங்கண்ணா. ஸ்டீவாரி மட்டும் வழியாக சாட்டர்டே வரலான்னு இருக்கும், டிக்கெட் வாங்க முடியுமா? காலைல 6 மணி டிக்கெட் தருவாங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். ஒரு 3000-3500 டிக்கெட் கொடுப்பாங்கண்ணா ஸ்டீவாரி மட்டில். அண்ணா, எங்கள் குழந்தைக்கு 13 மாதங்கள் ஆகுது, எங்களுக்கு இன்ஃபன்ட் தர்ஷன் டிக்கெட் கிடைக்குமான்றது சொல்லுங்கள். இன்ஃபன்ட் தர்ஷன் கிடைக்காதுன்னா 12 வயது கீழே இருந்த மட்டும் தான் இன்ஃபன்ட் தர்ஷன், சாரி 1 வயது கீழே இருந்த மட்டும் தான் இன்ஃபன்ட் தர்ஷன், அதுக்கு மேலே கிடையாதுங்கண்ணா. அண்ணா, ஸ்டெப்பில் போகிறவங்களுக்கு குயிக்காக சாமிட் பார்க்க முடியுமா? இல்லைன்னா சீக்கிரமெல்லாம் பார்க்க முடியாது, நீங்கள் அதே சேம் டைம் தானே ஆகும். அக்டோபர் 4ஆம் தேதி சுபதம் தர்ஷன் போகிறோம், க்ரௌடு எப்படி இருக்கும்? லேடிஸ் லட்டு இஷ்யூ பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆனால் லட்டுன்றது அது முடிஞ்சு போச்சு, அதை பற்றி பேசிய ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அக்டோபர் 4ஆம் தேதி வந்து ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆகிடும், அந்த டைமில் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அலோவே பண்ண மாட்டாங்க சுபதம் தர்ஷனுக்கு. நீங்கள் அதன் பின்பு அந்த புரட்ட அந்த கருடஸ் அந்த ப்ரொமோஷன் முடிஞ்சால் தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ப்ரொமோஷன் நாட்களில் வந்து 300 ரூபாய் டிக்கெட் மட்டும் தான் தர்ஷன் அனுமதிப்பாங்க, இலவச தர்ஷனம் நேரடி தர்ஷன் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. விஐபி பிரேக் தர்ஷன் கூட நாளில் கிடையாது, இன்ஃபன்ட் தர்ஷன் அலோவ் கிடையாது. ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்டுக்கு 1 பர்சனுக்கு டிக்கெட் கொடுப்பாங்களா? எக்ஸாம்பிள், 2 பேர் வந்தால் 2 பேருக்கு லைனில் நிற்கணுமான்னு கேட்குறீங்க. அதாவது 2 பேர் வந்தால் 2 பேர் லைனில் நிற்கணுமா, யாராவது ஒருத்தங்க போய் வரணும்னு கேட்குறீங்க. இல்லைங்கன்னா 2 பேருமே லைனில் நிற்கணும், 2 பேருமே ஃபோட்டோ எடுப்பாங்க, 2 பேர் ஆதார் கார்டு அவங்க கையில் வச்சுருக்கணும்னு. திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமையில் தரிசனம் செய்ய எவ்வளோ நேரம் ஆகும்? 6 மணிலேருந்து 12 மணி நேரம் ஆகலாம்ண்ணா.
அண்ணா சண்டே நைட் கிளம்புறோம், மண்டே 4 மணிக்கு ரீச் ஆகிடுவோம், அப்போ ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் கிடைக்குமா? கிடைக்கினா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டிக்கெட்டே கிடைக்காது, டியூஸ்டே டிக்கெட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குண்ணா. நாங்கள் 2 மணிக்கு சாட்டர்டே கீழ் திருப்பதி ரீச் ஆகிடுவோம், 4 பேர் வரோம், எங்களுக்கு 28ஆம் தேதி சாட்டர்டே டிக்கெட் கிடைக்குமா? மேக்ஸிமம் 50% சான்ஸ் கம்மி தான், ஏன்னா டிக்கெட்டோட க்ரோத் இருக்குது, டிக்கெட்டோட ஆல்ரெடி வெயிட் பண்ணுற பக்தர்கள் க்ரோத் இருக்குது. 50% வந்து சாட்டர்டேவே தர்ஷன் பார்க்குற மாதிரியும், சண்டே தர்ஷன் பார்க்கறதுக்கு ஒரு 90% ஆப்ஷன் இருக்குண்ணா. ஆனால் எதனால் பாசிபிள் இருக்கா சீனியர் சிட்டிசன் டிக்கெட் ஆஃப்லைனில் கொடுப்பாங்களா? சீனியர் சிட்டிசன் டிக்கெட் ஆஃப்லைனில் கொடுக்க மாட்டாங்க, ஆன்லைனில் மட்டும்தான் கொடுப்பாங்க. எல்லா டிக்கெட்டும் காலி ஆயிடுச்சுன்னா வைகுண்டா தூரதர்ஷன டிக்கெட் எப்பொழுது ஓப்பன் ஆகும்? வைகுண்டா தூரதர்ஷன் டிக்கெட் அடுத்த மாதம் 18 தேதிக்கு மேலே புக்கிங் பண்ணோன்னா வருண்ணா. அண்ணா சீனிவாசன் காம்ப்ளெக்ஸில் டிக்கெட் தராங்களா? டெய்லியும் காலைல 2 மணிக்கு தராங்கண்ணா, 11 மணிலேருந்து சீனிவாசன் காம்ப்ளெக்ஸில் கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுருக்காங்கண்ணா. வணக்கம் சார், நாங்கள் திருமலையில் 29ஆம் தேதி காலை 4:30 மணிக்கு வந்துடுவோம், ஸ்ரீவாரி மட்டியா தர்ஷன் டிக்கெட் கிடைக்குமா சொல்லுங்கள், 7 மாட குழந்தையோடு வருகிறோம், விபரம் சொல்லுங்கள். நீங்கள் தாராளமாக ஸ்ரீவாரி மட்டியில் காலைல 6 மணி தான் டிக்கெட் தருவாங்க, 6 மணி தான் கேட்டை ஓப்பன் பண்ணுவாங்க, நீங்கள் போனால் டிக்கெட் வாங்கிட்டு போயிடலாம், கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும் பார்த்துப்போங்க. சாட்டர்டே மார்னிங் வந்தால் ஃப்ரீ தர்ஷனுக்கு போக முடியுமா? 24 மணி நேரம் அலுவல் பண்ணுவாங்க டேரெக்டாக ஃப்ரீ தர்ஷனுக்கு. அண்ணா அக்டோபர் 11ஆம் தேதி க்ரௌட் எப்படி இருக்கும்? நான் பேபியோட வர 300 தர்ஷன், 300 தர்ஷன் புக் பண்ணவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, 2 முதல் 3.5 மணி நேரம் ஆகலாம், அவ்வளோதானே. 10 மாத குழந்தை இருக்குது, வந்தால் சாமி தர்ஷன் கிடைக்குமா? அவங்களுக்கு காமன் லைனில் தான் அனுப்ப பண்ணுவாங்க, டிக்கெட்டில் எதுவும் தேவைப்படலைங்க. சார் நாளைக்கு மார்னிங் 6 மணிக்கு வரோம், ஸ்ரீவாரி மட்டு போனால் டிக்கெட் வாங்கலாமா? காலைல 6 மணிக்கு தினசரி 3லேருந்து 5000 டிக்கெட் கொடுப்பாங்கன்னா ஸ்ரீவாரி மட்டில். அக்டோபர் 1ஆம் தேதி க்ரௌட் எப்படி இருக்கும்? நார்மலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னா, அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஒரு பக்தர் ஒருத்தரா இல்லை ஒரு யாருன்னே தெரில, ஒரு நம்ம கமெண்டில் வந்து லட்டு பற்றி பேச மாட்டீங்க, ஒரு நாய் கூட திருப்பதிக்கு வராதுன்னு என்னென்னமோ போடுறாரு. ஐயா லட்டுன்றது இப்போ நான் தப்பு செஞ்சதுன்னா தண்டனை எனக்கு சாமி கொடுத்துருவார், அதை பற்றி நான் பேசவே விருப்பப்படலை ஓகேங்களா, அதை பற்றி தான் நான் பேசுறது கிடையாது. அதனால தான் யார் தப்பு செஞ்சாங்களோ அந்த பலனை அவங்க வாங்கிக்குவாங்க, அந்த அந்த பண்ணதுக்கு உண்டான அர்த்தத்தை வாங்கிக்குவாங்க. அதனால் அதை பற்றி நான் பேசுறதுனால ஒன்றும் ஆயிட பொறுத்தர் அவ்வளோ பெரிய அப்பட்டக்கர் நான் கிடையாது பேசுறதுக்கெல்லாம். என்னுடைய வேலை என்ன? பக்தர்கள் நான் பக்தர்களுக்கு மெசேஜ் கொடுக்குறேன், அதான் என்னோடய விஷயம். அதை வச்சா யூடியூப்பில் வீடியோ வைரல் ஆகுதுன்ற காரணத்துக்கோசம்லாம் எல்லா நேரத்தில் அதே தம்ப்ளைன் வச்சுக்கினேன், அதே போடணுங்களா எனக்கு இஷ்டமே கிடையாது, அதை நான் எதிர்பார்க்கவும் இல்லை. என்னுடைய நோக்கம் என்னென்னா அங்கே என்ன நடக்குது அது பக்தர்கிட்ட எடுத்து போய் சேர்க்கணும், அது பக்தர்கள் அதை பார்த்து இந்த மாதிரி இருக்க ஓகே இப்படி போயிடலாம் இப்படி போயிடலான்ற மாதிரி போகணும். இதுதான் என்னுடைய விஷயம். பக்தர்களுக்கு ஆக்சுவலாக ஒரு கைடு தான் நான், அதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இதை நான் பல தடவை சொல்லிட்டேன் சரிங்களா. உங்களுக்கு வேற என்ன டவுட் எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். லட்டு பற்றி சொன்ன கருத்து தான் தப்பாக இருந்தால் நான் மன்னிச்சிக்கோங்க. வாழ்க வளமுடன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து டெம்பிள் அப்டேட்ஸ் சேனலுக்கு கொடுங்க என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்கள் கிட்டே நான் முன்வைக்க விருப்பப்படுறேன்.